வணக்கம், வெல்கம் டு நாகினி மிஸ் வெஜ் கிச்சன். நான் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன முறுக்கு மிச்சம் இருக்கா? தீபாவளி செய்த முறுக்கு யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுறீங்களா? ஈவினிங் ஸ்நாக்குக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருப்பீங்க, எல்லாம் குழப்பிகிட்ருப்பீங்க. இப்போ அதுக்கு தான், வீட்டில் முறுக்கு மிச்சம் இருக்கும் தீபாவளி முறுக்கு, மத்தியானம் செய்த ரசம் வச்சுக்கோங்க. ஈவினிங் பிள்ளைங்க வரும்போது செம்மையாக டேஸ்ட்டாக ஒரு சாட் மாதிரி ஒரு ஸ்நாக் செய்து கொடுங்க. ரசம் முறுக்கு பிள்ளைங்க யம்மியாக டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க நிச்சயம். அது செய்து பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு அகந்த பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு, உங்களுக்கு எத்தனை முறுக்கு வேணுமோ, எந்த முறுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த முறுக்கை அது மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ரெண்டு கொதி அதாவது வரட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்துக்கலாம். இப்போ ரசம் மத்தியானம் வச்சா ரசம் மிச்ச ரசம், பருப்பு ரசம், இல்லை மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் தட்டி போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக அடி ரசம் டேஸ்ட்டாக கார சரமாக இருக்குது, அது சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த தண்ணியில் போட்டோம் இல்லையா முறுக்கு, அதை எடுத்துட்டிங்கன்னா கையெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எண்ணெயெல்லாம் போயிடும். அதை எடுத்து வச்சு இந்த ரசத்தை சுட பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் அப்படியே ரசம் வடை, அந்த ரசத்துடைய கார சாரம் பூண்டு மிளகு சீரம் டேஸ்ட் எல்லாம் இப்போ யம்மியாக இருக்கும். சாட் ரெடி, வாங்க சாப்பிட்லாம்.